திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது ரோட்டு ஓரமாக ஒரு கூட்டத்தை பார்த்தேன் என்னடா கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டத்தை விளக்கிக்கிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா வாழை மரம் மாதிரி எதையோ ஒன்று வச்சு சீவி ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு வெட்டி விற்றுக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன இது எவ்வளோன்னு கேட்டேன் நூறு கிராம் ஐம்பது ரூபா இரநூத்தம்பது கிராம் நூறுரூவான்னு சொன்னாங்க அப்புறம் தான் இது என்னன்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னடா இதெல்லாம் கூட சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா என்னென்னு கேட்டால் இது தாங்க தென்னை மரத்தோட உச்சியில் மட்டையெல்லாம் சீவிட்டு நடுவில் இருக்கிற தண்டு உள்ளே இருக்கிற சாப்பிட்ற அளவுக்கு மிருதுவான ஒரு பகுதி இருக்குது அதை தான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க இது எதுக்குன்னு கேட்டாக்கா அவங்க சொல்கிறத கேட்டால் ஆச்சரியமாக இருந்தது கிட்டத்தட்ட மரவள்ளி கிழங்கு மாதிரியான டேஸ்ட் இருக்கிற இதை சாப்பிட்டா அல்சர் தைராய்டு பித்தப்பை கல் சிறுநீரக கல் போன்றவெல்லாம் வராமல் தடுக்கணும்னு சொல்கிறாங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு திருவண்ணாமலை வந்தீங்கன்னா நீங்களும் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ